Hey guys! Hey, the number web series factory. வெளியில கொலைக்காரங்க எல்லாம் சுத்தி வந்துடுறாங்க சிவானிய கொலை பண்றதுக்காக. சிவானி நம்ம சந்திரனை தான் கொலை பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்டு வேகமா அவனை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு சந்திரனை தள்ளி விட்டுட்டு இவன் முன்னாடி போறா. இப்போ அந்த கொலைக்காரன்ல ஒருத்தவன் சிவானிய தூக்கி எறிஞ்சிடுவான். இப்போ வேகமா சிவானிய கத்தியால ஒருத்தன் குத்த வரான். இந்த செகண்ட் சந்திரனுக்கு பழைய ஞாபகம் வருது. இதே மாதிரி ஒரு டைம் சிவானி சந்திரனை காப்பாத்திருப்பா, மலையில இருந்து கீழே கூட விழுந்திருப்பாங்க. அது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. இப்போ நம்மளோட சந்திரன் வந்துடுறான், அந்த கொலகாரன்களை போட்டு சரியான அடி அடிக்கிறான், சிவானிய காப்பாத்துறான். அவளுக்கு சரியான மயக்கம் வருது. சந்திரா வந்துட்டியா அப்படின்னு மயக்கத்திலே பேசுறா. சிவானிய இந்த நிலைமையில சந்திரனால பார்க்கவே முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்படியே சிவானிய கிஸ் பண்றான். சிவானிக்கு புரிஞ்சிடுது நம்ம சந்திரன் வந்துட்டாருன்னு. நமக்கு தான் தெரியுமே, கிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ சந்திரன் மாஸ்டர் வந்துருவான். அதே மாதிரி இந்த டைமும் சந்திரன் மாஸ்டர் வந்துடுறாரு. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல, முழிச்சிட்டே இருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு மயக்கம் வருது. சந்திரா கொலகாரங்க அதிகமா இருக்காங்க, பார்த்து பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறா. இந்த டைம் கரெக்டா எல்லாருமே வந்துடுறாங்க. கலை இவளை பார்த்துட்டு பதறி போறான். நந்தினி நந்தினின்ட்டு செம்மையா அழுகுறான். எல்லாமே ஏன் தப்புதான், உன்னை நான் தனியாவே விட்டுட்டு போயிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிடு நந்தினின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு கலை. இங்க பனிப்பெண் கொலையாளிங்களெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. இத கலையும் கவனிக்கிறான். கலை எல்லாத்தையுமே கரெக்டா யோசிச்சு பார்த்து சொல்றான். யாரோ ஒரு ஆளு உங்க ரெண்டு பேரையும் கவனிச்சிருக்காங்க, இல்லைன்னா நீங்க இந்த பக்கம் வருவீங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், இது யாரு பண்றான்னு கண்டுபிடிக்கணும் இளவரசிக்கு இப்படி அடிபட்டிருக்கிறத தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். இவங்க தான் காரணம் சொல்லிட்டு விசாரணை கோர்ட்டு கேஸ்னு அலைய வரும். இதனால அப்பா ரொம்பவே பயப்படுறாரு. சந்திரனை கூப்பிட்டு செம்மைய திட்டுறாரு. யார்ட்டையுமே சொல்லாம இளவரசிய கூட்டிட்டு போக உனக்கு எவ்வளவு தைரியம், எப்படி கூட்டிட்டு போன அப்படின்னு திட்டுறாங்க. இப்போ சந்திரன் நான் கூட்டிட்டு போலப்பா, இது இளவரசியோட உத்தரவோட தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றான். நீ இப்படி பண்ணனால இளவரசி உயிருக்கே ஆபத்தாயிருக்கும், இதோட விளைவு என்னன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கோபப்படுறாரு. நிஜமா இளவரசி தான்ப்பா எங்களை கூட்டிட்டு போனாங்க, நாங்க அவங்கள கூட்டிட்டு போல அப்படின்னு சந்திரன் சொல்றான். நீங்க இப்படி தனியா மீட் பண்றனாலதான் ஊருக்குள்ள உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க, உங்க ரெண்டு பேரையும் வச்சு தப்பா பேசுறாங்க அப்படின்னு அப்பா சொல்றாரு. இதுதான் அப்பா நம்மளோட பிளானே அப்படின்னு சந்திரன் சொல்றான். அட பாவீங்களா, ஆல்ரெடி சந்திரன் சிவானிய மடக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிருப்பான். ஆனா அவளே வந்து வந்து பேசுறதால சந்திரனுக்கு ஒரு குழப்பமாவே இருக்கும், அவனால நம்பவே முடியல. ஒருவேளை பேரரசை தான் சிவானிய என் கூட பழகிறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்களோ அப்படின்னு யோசிக்கிறான். அதனாலதான் அவகிட்ட சரியாவே பேச மாட்டான். இங்க இந்த ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, பேரரசியோட கூட்டணி வச்சு இவங்க அடிமையா இருக்கிறத மாத்தணும், ஊர் மக்களை காப்பாத்தணும்னு ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பிளான் பண்றாங்க. ஆனா கூட்டணி வச்சா பேரரசிய கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால பேரரசிக்கு ரொம்பவே பிடிச்ச இரண்டாம் இளவரசி நந்தினிய மேரேஜ் பண்ணிக்கிட்டா எல்லா பவருமே கிடைச்சிரும். அடுத்த கிரவுன் பிரின்சஸ் நந்தினி தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், ஊருக்கே தெரியும். அதனாலதான் அவளை மடக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்பாவும் சந்திரனும். ஆனா அப்பா ரொம்பவே ஃபீல் பண்றாரு, யோசிக்கிறாரு. இரண்டாம் இளவரசி நந்தினியும் கலையும் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க, அப்படி இருக்கப்போ நம்ம பிளான் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேக்குறாரு. கலை நந்தினிய ரொம்பவே விரும்புறான். நந்தினி இல்லாத உலகத்தை அவனால நினைச்சு கூட பார்க்க முடியாது, அந்த அளவு விரும்புறான். அப்படி இருக்கப்போ நம்மளோட பிளான் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு யோசிக்கிறாரு அப்பா. எனக்கெனமோ இரண்டாம் இளவரசிக்கு அண்ணன் மேல ஒரு நட்பு தவிர காதல் இருக்கிற மாதிரி தெரியலையப்பா அப்படின்னு சந்திரன் சொல்றான். நீ ஏதோ தவறுதலா புரிஞ்சிருக்க அப்படின்னு அப்பா சொல்றாரு. நான் யோசிக்கிறது கண்டிப்பா சரியா வருப்பா, நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சந்திரன் சொல்றான். அப்பாவும் சரி, திட்டத்தை பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லாத, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி பிளான் பண்றதுக்கெல்லாம் கலை சுத்தமா செட் ஆக மாட்டாரு. ஏன்னா சிவானிக்கு எதிரா எதுவுமே பண்ண மாட்டாரு, அதே மாதிரிதான் அரசாங்கத்துக்கு எதிரா எதுவுமே பண்ண மாட்டான். நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கடமை எதிர்பார்ப்பாரு நம்ம கலை. கலை இந்த மாதிரி பேசுற ஆளு, அதனாலதான் அப்பா சந்திரன் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாரு. இங்க சிவானிய பனிப்பெண் மருந்து கொடுத்துட்டு இருக்கா. சந்திரன் மாறுறதுக்கு
நான் காயமடையணுமா? அதுக்காக ஒவ்வொரு டைமும் நான் அடிபட்டுட்டே இருக்க முடியுமா? எப்படி நான் சந்திரனை வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருக்கா. சரி ஓகே, அது வரையும் நான் அடிபட்ட மாதிரி நடிச்சாதான் சந்திரன் எனக்காக வருவான்னு சொல்லிட்டு இங்கேயே தங்கறதுக்காக பிளான் பண்ணிட்டா. நீ போயிட்டு சந்திரனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பனிப்பெண்ணை அனுப்பிடுறா. சந்திரன் வந்துடும். ஐயோ அம்மா, என்னால நகர கூட முடியலே, உடம்பு ரொம்ப வலிக்குதே, கைகாலாம் நடுக்குதே அப்படின்னு நடிக்கிறா. சந்திரன் வந்ததும் அப்படி நடிக்கிறா, சந்திரனுக்கே சந்தேகம் வர மாதிரி நடிக்கிறா. அப்புறம் அந்த மருந்து கொஞ்சம் எடுத்து தரீங்களா அப்படின்னு சிவானி சொல்றா. சந்திரன் அப்படியே முறைக்கிறான். ஐயோ என்னால நகர கூட முடியல, கை வலிக்குது, எட்ட கூட முடியல அப்படின்னு நடிக்குது. உடனே அவனும் சரி ஓகே பாவோன்னு சொல்லிட்டு அந்த மருந்தை எடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊட்டி விடுறா. கை பக்கத்துல வரமாட்டேங்குது, இன்னும் நல்லா பக்கத்துல வா சந்திரன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சு இவளே மருந்து எடுத்து வாயில வச்சுக்கிறா. ரொம்ப அலைச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கா. இந்த டைம் கரெக்டா பதறி போய் கலை வந்துடுறான். நந்தினி என்னாச்சு, உடம்புக்கு என்னாச்சு, இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறான். இவ உடனே ஐயோ வந்துட்டானே, இவனு எப்படி போக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சந்திரனை பார்த்துட்டு இப்ப பாரு அப்படின்னு ஆக்ஷன் பண்ணிட்டு இது என்ன மருந்து, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றா. உடனே அந்த மருந்தை களை வாங்கி நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறான். அந்த மருந்தை குடிச்சு பார்த்துட்டு டேஸ்டே இல்லை, டாக்டரை மாத்தணும், வேற மருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. உடனே களையும் ஆமாமா அதுதான் சரி, உனக்கு சீக்கிரம் உடம்பு சரியாகணும்ல, நான் போய் ஒரு நல்ல மருந்தா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். சந்திரன் உடனே அண்ணா போகாதீங்க அப்படின்னு ஆக்ஷன் பண்றான். இப்போ சிவானிய பாக்குறான், பத்தியா அவங்க அண்ணே போயிட்டான், இனிமே நம்ம ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பண்றா. சந்திரனுக்கு சரியான கடுப்பாகுது. அடுத்த சீன்ல நம்ம சந்திரன் களையோட தங்கச்சி இவதான் மிலிட்டரி கேப்டன். அப்பா மோ குடும்பத்தோட பெருமையா இந்த பொண்ணை தான் நினைக்கிறாரு. தங்கச்சி வரவும் எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம், கலை பாசமா பேசுறான். இங்க வரவழியில சந்திரனா பத்தியும் இரண்டாம் இளவரசி நந்தினி பத்தியும் தப்ப தப்பா பேசிட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் இல்லல்ல அப்படின்னு சொல்லி தங்கச்சி கோவப்படுறா. நம்ம குடும்பத்தோட மானத்தை கெடுக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு கத்திட்டு வேகமா போறா. வேகமா இங்க சிவானி ரூமுக்கு வரா. இங்க பார்த்தா தோ இப்படிதான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்துட்டு அவளுக்கு சரியான கடுப்பு வருது. சிவானி வேணும்னே அவனை கட்டாயப்படுத்தி அவன் மடியிலே உட்காந்துருக்கா. இப்போ தங்கச்சி ரூம்ல வரவும் சந்திரன் டோம்னு சிவானிய பெட்டிலே தூக்கி போடுவான். ஐயோ அம்மா இடுப்பு வலிக்குதே அப்படின்னு அவ கத்துறா. இப்போ கேப்டன் தங்கச்சி நீங்க ரெஸ்ட் எடுங்க இளவரசி, அண்ணாக்கு வேலை இருக்கு அப்படின்னு முறைச்சுக்கிட்டே சந்திரனை மரியாதையே இல்லாம தர தர தரன்னு இழுத்துட்டு போறா. வெளியில வந்து சந்திரன் அவ கைய வேகமா தட்டி விட்டுட்டு நீ ராணுவத்திலே இருந்தாலும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு கத்து தரலையா அப்படின்னு கோவமா கேக்குறான். நீ கண்ணு முழிச்சு ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் குடும்பத்தை பாத்துக்கவே மாட்டற, சம்பாதிக்கவே மாட்டற, வேலைக்கு கூட போக மாட்டற, அப்படி இருக்கப்போ இப்படிலாம் பேச உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கெத்தா பேசுறா. நீ என்ன பேரரசிக்கிட்டையும் பேசுற, இளவரசிக்கிட்டையும் பேசிட்டு இருக்க, ஒரே ரூம்ல தொட்டு பேசுற அளவு வேற வந்துருச்சு அப்படின்னு கத்தி கத்தி செம்மையா பேசுறா இந்த கேப்டன் தங்கச்சி. இந்த குடும்பத்தோட மரியாதையை சம்பாதிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நம்ம குடும்பத்தோட கெட்ட பேரு தான் வரும், நீ இனிமே இளவரசி கிட்ட பேசவே கூடாது, நீ ஏதோ மந்திரம் பண்ணி வச்சிருக்க, அதனாலதான் இளவரசி ஓம் பக்கம் சாயிறாங்க, கலையண்ணாட்ட சரியாவே பேசுறது இல்ல, நீ தான் ஏதோ மந்திரம் போட்டு வச்சிருக்கன்னு சொல்லிட்டு சந்திரனை செம்மையா திட்டிட்டு இருக்கா. இப்போ கரெக்டா சிவானி வந்துடுறா. வாய் மூடு, என்ன மரியாதை இல்லாம பேசுற, சந்திரன் பண்ண ஒவ்வொரு செயலுமே நான் சொல்லிதான் அவர் பண்ணாரு, நான் சொன்னதுனால மட்டும்தான் அவரை செஞ்சாரு, இப்போ இவரை திட்டிட்டு இருக்க, இவரை திட்டுனா என்ன திட்டுற மாதிரிதான் அர்த்தம் அப்படின்னு சொல்றா சிவானி. இல்ல உங்ககிட்ட பேசுற உரிமை கலையண்ணாக்கு மட்டும்தான் இருக்கு, இவர் யாரு உங்ககிட்ட பேச, கலையண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்றா. அதை எப்படி நீ சொல்லலாம், எனக்கு யாரு சேவை செய்யணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீ ஏன் ரொம்ப பழங்கால கிழவி மாதிரியே பேசிட்டு இருக்க, பக்தி பழமா இருக்க, அந்த காலத்து கிழவிங்க தான் இப்படி எல்லாம் பேசுவாங்க, ஒரு அடக்கொடக்கம் இல்ல, பெண்மையே இல்ல, திமுறா பேசிட்டு இருக்க, பொண்ணுக்கு சம உரிமை சம உரிமைன்னு சொல்லி உன்ன மாதிரி ஆளுங்களாம் இப்படி ஆணாதிக்கத்துக்கு பதிலா பெண் ஆதிக்கத்தை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, இங்க இருக்க எல்லா பெண்களுமே இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுதான் விதி, ஆண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கட்டளை போடுறத நிறுத்துங்க, இது எல்லாமே ஒரு தவறான புரிதல் தான், எப்பவுமே ஆண்கள் பெண்கள் சமம் தான், ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே இல்ல, இனிமே பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு மரியாதைய கத்து வச்சுக்கோ சரியா அப்படின்னு செம்மைய திட்டுறா. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரனுக்கு ஆச்சரியம் ஆகிடுது, எப்படி ஏ மனசுல இருக்கிறத அப்படியே பேசுறா, எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் என்னமோ இருக்கு, எண்ணங்களுமே ஒன்னாதான் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். நைட் ஆகுது, ரூம்ல சிவானிய பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். சிவானி சந்திரா சந்திரான்னு பாசமா கூப்பிட்டது, அவ பண்ண விஷயம் எல்லாம், அப்புறம் என் புருஷன்னு சொன்னது எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துட்டே இருக்கான்.
நம்ம குழந்தை சூர்யா அது கூட ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பான்ல, அந்த விஷயம் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டே இருக்கான். ஒருவேளை அவ சொல்றதுல உண்மையா இருக்குமோ, என் உடம்புல இன்னொரு ஆன்மா இருக்கோ அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்த சீன்ல நந்தினியோட அக்கா நந்திதாவா காட்டுறாங்க. இப்போ பேரரசியோட சர்வன்ட் வராரு, ஒரு கத்தியை தூக்கி போட்டுட்டு உங்க அடியால ஒழுங்கா ட்ரைனிங் கொடுத்து வைங்க, இனிமே இந்த மாதிரி நடந்தா தண்டனை பெருசா இருக்கும் அப்படின்னு மிரட்டிட்டு போறாரு. இங்க சர்வன் பேரரசி கிட்ட வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. சிவானிய கொலை பண்ண ஆள் செட் பண்ணது இந்த நந்திதா தான். இரண்டாம் இளவரசி நந்தினி தண்ணில விழுந்த அப்புறம் அவங்க உடல்நிலையும் சரியில்லை, மனநிலையும் சரியில்லை, ஆண்கள் பெண்கள் சமம், பெண்கள் ஆதிக்கம் இருக்க கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கன்னு சர்வன் சிவானிய பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பேரரசி அதே இருக்கட்டும், அது அப்புறமா பாத்துக்கலாம், மோ குடும்பத்தை பத்தி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க பேரரசி. மோ குடும்பத்தோட இளம் மாஸ்டர் சந்திரனை அடிக்கடி தண்டிக்கப்படுறாரு, அவரை அடிக்கடி எல்லாருமே திட்டுறாங்க, மரியாதை குறைவாதான் நடந்துக்கிற மாதிரி தெரியுது, அவரை ரொம்பவே தாழ்த்தி நடத்திட்டு இருக்காங்க, அவருக்கு ஒரு பெரிய மரியாதையே இல்ல அப்படின்னு சர்வன் சொல்றான். இப்போ பேரரசி அப்பனா நம்ம தேடுற சந்திரன் இவன் இல்ல போல அப்படின்னு சொல்றாங்க. இதோட எபிசோட் 3 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 4 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணிடுங்க. நான் படுற கஷ்டத்துக்கு நீங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.